Thank you all our faculty from the CancerCon for coming over here. The city tour is supposed to start from here and they had a glimpse of it. I suppose you feel free to please move around the place. Thank you very much for coming. The biorepository அப்படினா ஒரு கேன்சர் திசு வங்கி அப்படின்னு ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி வந்து பல இந்த கேன்சர்கானில் வந்து இத்தனை சயின்டிஸ்ட்டும் வந்து ஒரு மூணு நாள் வந்து ஆராய்ச்சியை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயங்களில் வந்து அது அவ்வளோ சாதாரணமாக வந்து நம்ம வந்து கேன்சர் மருந்து வந்து எல்லாத்துக்கும் குணப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணிட முடியாது. அது வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒரு கால் முன் வைச்சாக்கு ரெண்டு கால் பின் வாங்குற மாதிரி நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி, அதற்காக வேண்டி நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து இதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்போ எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்போ எல்லாம் வந்து நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிக்கிறோமோ அது போல் இல்லாமல் இப்போ வந்து இருக்கிற மெடிசன்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்கிற மெடிசன்ஸை இருக்கிற வியாதிக்கு எப்படியாவது சூட்டபுளாக பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து எப்பயுமே விமன் தான் நமக்கு உதாரணம். விமன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ளவுஸு மாத்திரம் ரெடிமேடாக வாங்கவே மாட்டாங்க, ப்ளவுஸ் மாத்திரம் வந்து ஸ்டைலாக தச்சு போடணுன்னு தான் நினைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து மருந்தையும் கூட நம்ம வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அதை வந்து உதவுற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு இயக்கம் வந்து பர்சனலைஸ் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடணும்னு நினச்சி, அந்த பர்சனலைஸ் மெடிசன் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட ஒவ்வொருத்தரோட திசையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரியான கேன்சர் எதனால் வந்தது, அது எந்த மாதிரி மருந்து கொடுத்தா எப்படி சீக்கிரம் போக முடியும், சைட் எஃபெக்ட்ஸ் குறைச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து இந்த திசு வங்கியில் வந்து நம்ம வந்து கேட்கக்கூடியது ரெண்டே கேள்வி தான். நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து கேன்சருக்காக வந்து நம்ம மருத்துவம் பார்க்கும்போது ஒரு பயோப்சியோ அல்லது ஒரு ஆப்ரேஷனோ பண்ணிக்கும் போது நம்ம கேட்க வேண்டியது ஏதாவது வந்து இந்த திசுவில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குமா சார், இதை வந்து என்னோட கான்ட்ரிபியூஷனாக இந்த திசு வங்கியில் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் ரெண்டு கேள்வி கேளுங்க. அந்த பல பல திசுக்கள் வந்து உங்களுக்கு டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு எல்லாம் வந்து ட்ரெயினில் போகுது, எல்லாம் தூக்கி வீசப்படுகிறது. அதில் வந்து ஒரு அரை கிராம் ஒரு கிராம் அந்த நம்ம திசு வங்கியில் சேர்த்து வச்சோம்னு சொன்னாக்க நாளைய தலைமுறை உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ நாளைய தலைமுறைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயன்படும். அதனால் இந்த திசு வங்கி எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி.